நல்லது சொன்னா புரியாத, ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னா சொன்னதுதான், நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது, அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு. ஒண்ணு, ஒன்ன ஊரை விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவரு ஊரை விட்டு போயிடுவாரு. போகட்டும், நான் சொல்றத கேளுமா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆறு ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறும் சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒன்னு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்ற சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம். இது பிடி, வெளியே வந்துடாது, கொஞ்சம் இரு, நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு, படி பார்க்கலாம். அக்கா அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, ரொம்ப அவசரமா. புரியாம பேசுறேன், இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லு கிறகு கொள்ள போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சீவ நல்ல பாரு. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம், ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ, இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பத்த புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன்? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற, உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற, அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவே எந்த ஊர் மைனர்? நம்ம ஊர் கூரை எல்லாம் கொடி ஏத்திதாலேனா? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. ஹே, புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னை எல்லாரும் சிங்கம்னு சொல்லும் போது என்னை சுத்தி எத்தனை துப்பாக்கிகள் என்னை குறிப்பாத்துட்டு இருக்கணும் உனக்கு தெரியாது சொர்ணம். அது மட்டும் இல்ல சொர்ணம்,
உன்னோட பழகின நாள்ல இருந்து உன்னை கட்டிக்கணுங்கிற ஆசை எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. அதை மறந்துடுங்க. நான் பத்து பேருக்கு முன்னாடி ஆடினா கூட உனக்கு பத்தனையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சொன்னோம், நான் சொல்றத கேளு. நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே உனக்கு கல்யாணம் கட்டி வச்சு அனுப்பி வைக்கிறேன். வேற ஒருத்தனை கட்டிக்கணும்னு நான் நினைச்சா விடிய காலமே என் வீட்டு வாசல்ல சுயம்பரம் நடக்கும். ஆனா எனக்கு வேணுங்கிற மாப்பிள்ளை கிடைக்குமா? சொர்ணம், என்ன புதைக்கிறதுக்கு நானே குழி வெட்டி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இல்லாட்டி சத்தியமா நாளை கழிச்சு. அதனாலதான் சொல்றேன், என்ன மறந்து போட்டப்பாக்கு. என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிருக்க. நான் அதையா சொன்னேன்? உள்ளிக்கோட்டை சுரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது. போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல். நிலாக்கா இது நேரம், நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம். ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏ டேய், இங்க வாடா. அம்மாப்பா, நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறத ஆடுதானே தெரியல. யோ இல்லையா, யாரியா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யாரியா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது ஓமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குதிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே. வா காது கேக்குமா?
அவன் உயிரோட இருக்கிறத நீங்க நேரடியா பாத்தீங்களா? எஸ் சார். ஊர்ல யார் யாரோ மம்பட்டியா உயிரோட இருக்கிறதா சொல்லி கூட நான் நம்பல சார். நானே நேர்ல பார்த்தப்பறதான் சார் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இஸ் இட்? என் சர்வீஸ்ல நானும் எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றேன், இப்ப மாதிரி ஒருத்தனை சந்திச்சதே இல்ல. இன்ஸ்பெக்டர், உடனே மெட்ராஸுக்கு போன் பண்ணி இன்னும் நிறைய போலீஸ் தேவைப்படும் சொல்லுங்க. அவனை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வரவங்களுக்கு 10,000 ரூபாய் பணமும் 5 ஏக்கர் நிலமும் அரசாங்கத்துல சொல்லி வாங்கி கொடுக்கப்படும். ஊரெல்லாம் தண்டோட போட சொல்லுங்க. இந்த தடவை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, எங்கிட்ட இது தப்பவே முடியாது. இதனால சகலமான பேருக்கும் சொல்லப்படுவது என்னென்ன, நம்ம ஊர் பொங்கல் திருவிழாவில 9 பேரை வெட்டி கொண்டுட்டு தலைமறைவா இருக்கிற சின்னச்சாமி மகன் மம்மட்டியான உயிரோடையோ பிணமாவோ பிடிச்சு கொடுத்தா 5 ஏக்கர் நிலமும் 10,000 ரூபாய் பணமும் ஏராளமா கொடுக்கப்படும். இது அரசாங்க உத்தரவு. உங்க பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட்ல சொல்லி 5 ஏக்கர் நிலம் தரதாக டிஎஸ்பி சொன்னாராம். அப்புறம் பட்டணத்துல இருக்கிற போலீஸ் பூரா இங்க வருதான். ஒருவேளை டிஎஸ்பி சொன்னது மாதிரி அந்த போலீஸ் எல்லாம் இங்க வந்தா நிச்சயமா உங்களை பிடிச்சிருவாங்கன்னு. அதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இந்த ஊரு விட்டு ஓடு போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்கலான்னு. சாவோட சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் வாழ முடியும்? எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த தடவை நான் தப்பவே முடியாது. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது நான் இந்த ஊரை விட்டு கண்டிப்பா போய்தான். சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நான் உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறேன். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு போய் நீ நான் நிம்மதியா இருக்கலாம். நான் சொல்றத கவனமா கேள். கண்ணாத்தாவை கூட்டிட்டு ஊருக்குள்ள போ. சொரணத்துக்கிட்ட சொல்லி நிலைமை சரியா இருந்தா சிகப்பு கொடி ஏத்தி வைக்க சொல். நான் ஊருக்குள்ள வர்றதுதான் கடைசி தடவையா இருக்கும். ஊரை விட்டு போறதுக்கு முன்ன சொரணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல். இன்னைக்கு ராத்திரி கண்ணாத்தாளை கூட்டிக்கிட்டு பரிசல்ல நான் பேச்சியாத்த கடந்துட்டனா இனிமே எங்களை யாருமே பிரிக்க முடியாது. பேரனே சொல்லிவிட்டாரு. நான் இந்த ஊருக்குள்ள வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கும்னு சொரணத்திட்ட சொல்லிருந்தார். ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிற மவராசன் ஊரை விட்டே போறேன்னு சொல்ல சொன்னாரா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே அவரை நம்ம பார்க்கவே முடியாதுக்கா. நான் சொன்னதை மறந்துடாது. ஊருக்குள்ள நிலைமை சரியா இருக்கான்னு சோதிக்கு பார்த்துட்டு அவர் வரலாம்னு மனசுக்கு பட்டா சிவப்பு கூட ஏற்றி வைப்பியா. நான் போய் கண்ணாத்தாரை சொல்லணும். நான் போயிட்டு வரக்கா. சிகப்பு கொடி காட்டி சிக்கன் எல்லாம் பண்ண போற நீரு பாடுறேன். இப்ப ஒரு மறைவான இடத்தை நிறுத்தி சொல்லுங்க. பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல? தெரியாது. அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போறாங்கறதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. கோவில் திருவிழாவில 9 பேரை வெட்டி கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கானே, அதாவது உனக்கு தெரியுமா? நல்லாவே நடிக்கிற. கோயிலுக்கு முன்னாடி கூத்தாடுற போது நடிச்சா பரவாயில்ல, ஆனா நான் யாரும் தெரிஞ்சு எங்கிட்டே நடிக்கிறேன் இல்ல. கான்ஸ்டபிள், சார், அந்த சிவப்பு துணியை வாங்கிட்டு வா. எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னியே, இப்ப எல்லாத்தையும் ஐயா மொத்தமா உனக்கு சொல்லி தருவார். இதாவது உனக்கு என்னன்னு தெரியுமா? ரொம்ப வேர்க்குது, தொடச்சிக்க. இது என்ன, நான் உங்ககிட்ட சொல்றத விட வரப்போறானே மம்பட்டியான் அவனை விட்டே சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப இந்த கொடியை ஏத்து. ஆ
வாசன கதவு சந்தேகத்தை ஏற்படுத்தும். நீ வாசல் நின்று வரவேத்தா தான் அவனும் சந்தோஷமா வருவான். நீ போய் வாசல் நின்று. இன்னைக்கு நான் மம்பட்டியான பிடிச்சே ஆகணும். இன்னைக்கும் அவன் தப்பிக்க நீ உதவி செஞ்ச உன்னை கொண்டுட்டு கூட அவனை பிடிக்க தயங்க மாட்டேன். அவனுக்கு எந்த விதமான சந்தேகம் வராம நீ நடந்துக்கணும். அப்படி நடந்துகிட்டா அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவன் ஊருக்குள்ள வர்றபோது அவனுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சேன் சார். என்ன சொல்லணும், ஏன் சொல்லணும், ஒரு மாதிரியா இருக்க?